வணக்கம். இது உங்கள் ஏகே விண்ணரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வீட்டில் இருக்கிற ஈரப்பூச்சிங்களை எப்படி வெளியேற்றுறதுன்னு பற்றி தான். வீட்டில் நிறைய பழங்கள் இருக்கும், காய்கறிகள் இருக்கும், லேசாக அழுகி போயிருக்கும். உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஈரக்கொசுன்னு சொல்லுவாங்க, ஃப்ரூட் ஃப்ளை நிறைய இருக்கும் கிச்சனில். அந்த அது எப்படி போனால், எப்படி நம்ம விரட்டினாலும் அது வெளியில் போகாது. நீ சாம்பிராணி போட்டு பார்ப்பீங்க, கொசுபத்தி கொளுத்தி பார்ப்பீங்க, வாய்ப்பே இல்லை. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை ஈரப்பூச்சியும் பிடிச்சிருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்களை நேரில் பார்த்து ஒரு சல்யூட் பண்ணுன்னு தோணுது சார். நமக்கு தேவையானதுன்னா ஒரு வாழைப்பழ தோல், ஒரு வேஸ்டான ஒரு பாட்டிலோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ, ஒரு பீஸ் வாழைப்பழம் போட்டு ஒரு பிளாஸ்டிக் எடுத்துட்டு வாய் பகுதியில் வச்சு நல்லா டைட்டாக வந்து ஒரு கயிறு வச்சோ அல்லது ரப்பர் பேண்ட் இருந்தாலும் டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. ஊசி எடுத்துகிட்டு மேல் பகுதியில் சின்ன சின்னதாக நிறைய ஹோல்ஸ் போட்டுருக்காங்க. அப்புறம் இந்த கொசு வந்து அந்த ஸ்மெல்லுக்கு உள்ளே போய் மாட்டிக்கும், வெளியில் அதால் வர முடியாது. நீங்கள் அது நீங்கள் வீட்டில் செய்யும் போது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் அந்த ஈரத்துக்கு பார்த்திங்கன்னா ஈரக்கொசு நிறைய வந்துடுச்சு, பிளேட்ஸ்லலாம் உட்காந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ராப்பை ஒரு ஷெல்ஃபில், அது பக்கத்தில் உயரமான இடத்துலையோ பக்கத்துலையோ அங்கே நாங்கள் வச்சுக்கலாம். நம்ம எங்கே தான் வைக்கணுன்ற இப்போ நம்ம மேலே வச்சுருக்கோம். இப்போ ஒரு 12 hours கழித்து நம்ம பார்க்கலாம் என்ன ஆயிருக்குன்னு. பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிற ட்ராப்பில் ஈர பூச்சி எல்லாம் மாட்டிக்கிச்சு பாருங்கள். இப்போ அதால் வெளியில் வர முடியாது. ஃபோ எல்லாமே உள்ளே மாட்டிக்கிச்சு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஈரக்கொசுவோட தொல்லை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இதுக்காக நம்ம ரொம்ப பெருசாக செலவு பண்ண போகிறது கிடையாது. ஸோ மறந்துடாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்படி என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.